சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரவுண்ட் மல்டி பர்பஸ் பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் பவுச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் செட் ஐட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா முக்கியமானதாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். வீட்லேயே வந்து அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். எல்லாமே வந்து அது தேவையான பொருளெல்லாம் வந்து வச்சுக்கலாங்க. அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. துணியும் நிறைய தேவைப்படாது, சும்மா 2-3 பிட்டு இருந்தாவே போதும். சின்ன சின்ன பிட்டு தான் தேவைப்படும். இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற சேனல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இந்த மல்டி பர்பஸ் பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் வந்து பார்த்துக்கலாங்க. 5x12 வந்து 2 மெயின் பீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த 2 மெயின் பீஸும் வந்து நான் வேறு வேறு டிசைனில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரே டிசைனாக கூட எடுத்துருக்கலாம். அடுத்தது ப்ளைனு, ப்ளைனில் 2 எடுத்துக்கோங்க. ரைஸ் பேக்கில் 2 ஸ்பாஞ்சி, ரப்பர் ஷீட்டு, கேன்வாஸு, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிப்பு, 12x வந்து ஜிப்பு எடுத்துக்கோங்க. 2 ரன்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1.5x10 வந்து 1 மெயின் பீஸு 1 ப்ளைன் பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 4x4 வந்து 2 மெயின் எடுத்துக்கோங்க. 2 ரைஸ் பேகு 2 ப்ளைன் பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதுவும் வந்து நான் வேறு டிசைனில் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே துணியாக எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம், உங்கள்கிட்ட இருக்கிற துணியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து 5x12 இருக்கிற ஒரு பீஸ், மெயின் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ரைஸ் பேகு, ஒரு ப்ளைனு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஜிப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே ரைஸ் பேக் இது வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உள் பக்கம் மேல் பக்கம் பார்த்துக்கோங்க. மேல் பக்கம் வந்து மெயின் பீஸ் வச்சுக்கோங்க. இது வந்து அளவு வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஜிப்பு வந்து எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளைன் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளைன் எடுத்துக்கிறீங்களா, அந்த ப்ளைன் வந்து மேல் பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இன்னும் மேலே இருக்க ப்ளைன் பீஸ் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது அடி பக்கமாக வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே படிமான் தையல் வந்து போட்டு விடுங்க. அடுத்தது வந்து இங்கே சைடுலேயும் வந்து சுற்றி தையல் வந்து போட்டு விடுங்க. இது தையல் போடும் போது இந்த ஜிப்பு வந்து இப்படி நல்லா நீக்கி விட்டுக்கோங்க. நீக்கி விட்டுட்டு இது நல்லா அழுத்தி விடுங்க. இப்படி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தான் கீழே இருக்கிற பீஸு மேலே இருக்கிற பீஸும் சமமாக வந்த பிறகு அதுக்கப்புறம் படிமான் தையல் போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், படிமான் தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அப்படியே வந்து சுற்றி வந்து ஒரு தையல் வந்து போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பிசர் வந்ததெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து இன்னொரு மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஒரே கலராக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அழகாக கலர் கலராக இருந்தால் அழகாக இருக்குன்றதுக்காக நானே வந்து உங்களுக்கு கலர் கலராக வச்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு ரைஸ் பேகு மெயின் பீஸும் வந்து எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே உள் பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த துணியை வந்து ஒரே மாதிரி திருப்பினா வர மாதிரி வந்து பார்த்து வச்சுங்க. இது உள் பக்கமாக வந்து திருப்பியிருக்கிறேன். அடுத்தது வந்து ப்ளைன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளைன் பீஸ் வந்து அடி பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இதை இப்படி திருப்பிக்கோங்க. அடுத்தது வந்து கீழே ப்ளைன் பீஸ் வச்சிங்களே அதுவும் வந்து இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும். திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து இப்படி நகத்தால் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இங்கே வந்து படிமான் தையலும் இங்கேயே வந்து சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து படிமான் தையல் வந்து போட்டு விட்டாச்சு.
सैडल वो तयल वो सुटी पकंग ओर कलर वो मेल पक रे कलर कोलरे कूड़ी कुत्कल अदकर वो पकटको इप्ली ओपन पड़ी विटिंग ओपन पड़े सैड अंत सैडूम इंग सैड इप्ली रिंग सैड इप्ली रो वो विटाची अदक ஒன்றைக்கு 10ல வந்து ஒரு ப்ளைன் ஒரு மெயின் இருக்கு இல்லீங்களா இது எடுத்துக்கோங்க இது வந்து மெயின் பீஸ் வந்து உள் பக்கமா வந்து இப்படி திருப்பி வெச்சுக்கோங்க அடுத்து வந்து ப்ளைன் பீஸ் வந்து அடி பக்கமா வந்து இப்படி வச்சி திருப்பி வெச்சுக்கோங்க அப்படி அதாவது உள் பக்கமா இருக்கிற மாதிரி வந்து பாத்து கரெக்ட்டா வந்து திருப்பி வெச்சுக்கோங்க और तयल वोटिंग इं तयल वोटाची इप्ली उल पक तिरपी वैसे इं की अड़पीस वो इप्ली तिरपिको मेल वो पड़म तयल वो इन पड़म तयल वोटाची अदक वो प्लेन पीस वो अक इप्लीटेंगे அடியில வந்து இப்படி வச்சிட்டு மேல பீஸ் இருக்கிற பீஸ் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இத மடிச்சி இருக்க பீஸ் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இங்க பாருங்க இப்படி நீட்டா இருக்கிற பீஸை வந்து இப்படி மடிச்சி இப்படி வைக்கிறோம் இது அப்படியே வந்து நீட்டா வந்து தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ பாருங்க இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இது இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க இப்படி ஓபன் பண்ணி இந்த பீஸ் இருக்கு இல்லீங்களா இத இப்படி மடிச்சி விடுங்க இப்படி மேல கரெக்ட்டா இப்படி மேல வெச்சிட்டு இந்த பிசுற வந்து இப்படி மடிச்சுக்கோங்க பிசுற மடிச்சி விட்டுட்டு இங்க தையல் வந்து போட்டு விடுங்க இந்த தையல் போடும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நவுத்தி விடுங்க அது தைக்கும்போதே வந்து நவுந்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ இந்த பிசுற வந்து மடிச்சி விட்டுட்டு தையல் வந்து போட்டு விடுங்க இப்போ பாருங்க இந்த பக்க பிசுற மடிச்சி விட்டு தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிமான் தையல் மாதிரி அது வந்துடும் இந்த சைடுல அதுக்கு அடுத்து வந்து 4.5க்கு 4.5 வந்து கட்டமா இருக்கிற பீஸ் வந்து ரெண்டு மெயின் ரெண்டு ரைஸ் பேக் ரெண்டு ப்ளைன் இருக்கு இல்லீங்களா அந்த ப்ளைன் பீஸ் வந்து ரெண்டு மட்டும் இப்ப எடுத்துக்கோங்க இத வந்து ஏனா இதல தான் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து வரையிறது காமிக்க முடியும் இப்படி நாலா வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலா மடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடுல ஒரே அளவா இருக்கும் அதுக்கு அடுத்து சென்டர்ல வந்து சைடுல வர அளவே வந்து சென்டருக்கு வந்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கால் இருக்கு ரெண்டே கால் வந்து இப்படி கரெக்ட்டா அந்த மூளை வந்து இங்க எப்படி அளவு எடுக்கறீங்களோ அதே சேம் அளவு தான் வந்து எடுக்கணும் எடுத்து விட்டுட்டு ரெண்டே காலுக்கு மார்க் வச்சுக்கோங்க ரெண்டே கால் வந்து ரவுண்டா வந்து மார்க் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டே கால் வந்து ரவுண்டா வந்து மார்க் வந்து வச்சிட்டு வந்திருக்கறேன் இப்போ இத வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்க இது வந்து கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு மெயின் பீஸ் ரைஸ் பேக் இருக்கு இல்லீங்களா மெயின் பீஸ் வந்து மேல் பக்கமா வந்து வெச்சுக்கோங்க ரைஸ் பேக் அடியில் வெச்சுக்கோங்க இப்படி உள் பக்கமா வந்து திருப்பி வெச்சுக்கோங்க ரெண்டு பீஸுமே வந்து இத இப்படி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணது இருக்கு இல்லீங்களா இத வச்சு அப்படியே ரவுண்டா வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க இப்போ பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் வந்து தையல் வந்து போட்டாச்சு இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து ரவுண்டா வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி விட்டாச்சு இது டபுளா மடிச்சுக்கோங்க இந்த சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க
இப்போ பாருங்க இங்க இங்க வந்து சென்டர் அடையாள வந்து பண்ணி விட்டாச்சு மறுபடியும் வந்து இந்த ரெண்டு சென்டருக்கு இப்படி வச்சிட்டு இங்க இங்க சென்டர் அடையாள பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதலயே வந்து பண்ணி விட்டுடுங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த பீஸ் இருக்கு பாருங்க இந்த பீஸ்ல இந்த ஜாயின் பண்ணி இருக்கீங்க பாருங்க இந்த ரெண்டு ஜாயின்ட் இருக்குல்லங்களா அந்த ரெண்டு ஜாயின்ட்க்கும் வந்து சென்டர் இந்த ரெண்டு ஜாயின்ட்க்கும் சென்டர் அடையாள எடுத்துக்கோங்க அதுக்கு நேர் அப்படியே சென்டர் அடையாள எடுத்துக்கோங்க அந்த சைடு வந்து அதே மாதிரி சென்டர் அடையாள எடுக்கணும் அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சென்டரவும் வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த சைடுல சென்டர் அடையாளம் இந்த சைடு சென்டர் அடையாளம் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் அடையாளம் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த நாலு சைடுக்கும் வந்து சென்டர் வந்து அடையாளம் பண்ணியாச்சு அதே மாதிரி இதுலயும் வந்து சென்டர் வந்து அடையாளம் பண்ணியாச்சு இந்த சென்டருக்கு சென்டர் வந்து இந்த மார்க் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த சென்டருக்குலாம் வந்து பின்னு போட்டலாம் பின்னு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது வந்து நாலு சைடுக்கும் வந்து பின்னு பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடுலேயும் வந்து நாலு சைடுக்கும் வந்து பின்னு பண்ணியிருக்கிறேன் இது அப்படியே வந்து ரெண்டுமே வந்து ரவுண்டாக வந்து தச்சு விட்டுடுங்க இப்போ இங்கே சென்டர் வந்து ஜாயிண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த ஜாயிண்ட்லேருந்து தைக்கிறேன் நான் கரெக்டாக உங்களுக்கு இந்த ஷேப் வந்து வருதான்றது ஒரு ஒரு பின்னுக்கு ஒரு பின்னுக்கு பார்த்தாவே உங்களுக்கு அளவு வந்து வித்தியாசம் தெரியும் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் தைக்கிறது எல்லாத்துக்குமே நிறைய டைம் சொல்லுவார் அந்த அம்பர்லா ரவுண்டு வரும்போதே வந்து கஷ்டம்தான் கொஞ்சம் கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரியும் அது எது சரி பண்ணணுமோ அதை அப்படியே சரி பண்ணிக்கலாம் அதேமாரி இப்படி வைக்கும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைங்க ஒரே நீட்டாக பிடிச்சிங்கன்னா வந்து ஒரு துணி உள்ளேயும் ஒரு துணி வெளியும் அப்படி வந்து மாறி வரும் பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு அதேமாதிரி இந்த சைடும் பாருங்கள் ரவுண்ட் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு அடுத்தது வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் பைப்பிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிசுறு வந்து மடிச்சு விட்டுக்கோங்க கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லேருந்து தையல் வந்து போட்டுக்கோங்க இப்படி வந்து பிசுறு மடிச்சு விட்டுக்கோங்க இது வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விட்டுடுங்க பைப்பிங்க்கு வந்து துணி வந்து ரெண்டு சைடுமே வந்து வச்சு விட்டாச்சுங்க இதை வந்து இப்படி மேல் பக்கமாக வந்து இப்படி திருப்பி விடுங்க இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த பிசர் வந்து இப்படி உள்வாட்டமாக வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு இதை இப்படி அப்படியே வந்து சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க பைப்பிங்க்கு அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் நேர் பீஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோவா வராது இப்போ பாருங்கள் இது வந்து பைப்பிங் வந்து கொடுத்து முடித்தாச்சு அதேமாதிரி இந்த சைடு வந்து பைப்பிங் வந்து கொடுத்து முடித்தாச்சுங்க இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் திருப்பியாச்சு மல்டிபர்பஸ் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக வந்து தச்சியாச்சு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் வச்சுக்கலாம் அடுத்தது ஆஃபீஸ் டேபிள்லேயும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்டாக வந்து வச்சோம்னா வெளியே எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கிச்சனில் கூட என்ன செய்யலாம் ஸ்பூன் ஐட்டம் சின்ன சின்ன பாக்ஸு அந்த மாதிரிலாம் இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் வெளியில் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா இது வந்து இப்படி உள் பக்கமாக இது உள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த பவுச் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரவுண்ட் ஷேப் மாடலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஓப்பன் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு கலரில் மூணு கலரில் வந்து தைச்சிருக்கேன் மேலே வந்து ஒரு ஆஃப் ஒரு கலர் இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஒரு கலரு ஏன்னா ஓப்பன் பண்ணால் ரெண்டு இது இருக்கிற மாதிரியே தெரியணுன்றதுக்காக நான் கலர் கலராக வச்சுருக்கிறேன் அதேமாதிரி இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஒரு கலர் வந்து வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி பிட்டு கிளாத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து ஒரு பவுச் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பவுச் வந்து நான் நிறைய மாடல் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாமே வந்து தச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய மற்ற சேனல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி